தர்பார் ஏஆர் முருகதாசுடைய இயக்கத்தில் ரஜினிகாந்த், நயன்தாரா, நிவேதா தாமஸ், யோகி பாபு உள்ளிட்டோர் நடிப்பில் வெளியான தர்பார் படம் தலைவருடைய ரசிகர்களுக்கு ரொம்பவுமே பிடிச்சிருந்தது. மற்றவங்களோ படத்தை பார்த்து முடிக்கிறதுக்குள்ள கண்ணை கட்டிருச்சுன்னு சொல்லியிருந்தாங்க. ரமணா படத்தை இயக்கிய முருகதாஸ் தான் தர்பாரை இயக்குனாரா அப்படின்னு பலரும் கேட்டிருந்தாங்க. பட்டாஸ் துரை செந்தில்குமார் இயக்கத்தில் தனுஷ் அப்பா மகன் அப்படின்னு இரண்டு கதாபாத்திரங்களில் நடித்த பட்டாஸ் படம் எல்லாத்துக்குமே ரொம்பவுமே பிடிச்சிருந்தது. அடிமுறை கலையை மையமாக வச்சு எடுக்கப்பட்ட பட்டாஸ் படத்தில் அனைவருடைய பாராட்டுகளையும் பெற்றவங்க ஸ்னேகா தான். தனுஷ் வழக்கம் போல் கதாபாத்திரமாகவே மாறியிருந்தார். ஹீரோயின் மெஹரினுக்கு பெருசாக வேலையே இல்லைன்னு தான் சொல்லணும். சைக்கோ மிஸ்கின் இயக்கத்தில் உதயநிதி ஸ்டாலின் பார்வை இல்லாதவராக நடித்த சைக்கோ படம் அனைத்து தரப்பட்ட ரசிகர்களுக்கும் பிடிச்சிருந்தது. உதயநிதியை தவிர அதித்தி ராவ் ஹைதரி, நித்யா மேனனும் தங்கள் நடிப்பால் அசத்தியிருந்தாங்க. உதயநிதியுடைய கேரியரில் மிக முக்கியமான படமாக அமைஞ்சிருச்சு சைக்கோ. கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தாள் துல்கர் சல்மான், ரீத்து வர்மா நடித்த கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் படம் சினிமா ரசிகர்களை மட்டுமல்ல பிரபலங்களையும் கவர்ந்திருந்துச்சு. தேசிங் பெரியசாமி இயக்கிய அந்த படத்தை பார்த்து ரஜினிகாந்த் கூட பாராட்டியிருந்தார். சிம்பிளான கதையை படமாக்கிய விதம்தான் ரசிகர்களுக்கு ரொம்பவுமே பிடிச்சிருந்தது. ஓமை கடவுளே இளசுகள் கொண்டாடி தீர்த்த படம் ஓமை கடவுளே. படத்தில் அசோக் செல்வன் தன் மனைவியான ரித்திகா சிங்கை நூடுல்ஸ் மண்டன்னு அழைச்சது ரொம்பவுமே பிரபலமானது. சீனியராக நடிச்சிருந்த வாணி போஜனை பார்த்துட்டு நமக்கெல்லாம் காலேஜில் இப்படி ஒரு அழகான சீனியர் கிடைக்கலையே அப்படின்னு ஏங்குனவங்க பலரும் உண்டு. தாராள பிரபு விக்கி டோனர் அப்படிங்கிற ஹிந்தி படத்துடைய தமிழ் ரீமேக் தான் தாராள பிரபு. ஹரிஷ் கல்யாண் விந்தணு தானம் செய்பவராக நடித்த ரொமான்டிக் காமெடி படமான தாராள பிரபுவை ரசிகர்கள் ஏற்றுக்கிட்டாங்க. ரீமேக் தான் அப்படின்னாலும் தமிழ் ரசிகர்களுக்கு ஏற்ற மாதிரி சில மாற்றங்களை செஞ்சு வெற்றியை கொடுத்துருந்தாங்க. படத்தில் டாக்டராக நடித்த விவேக்குடைய கதாபாத்திரம் பலரையும் கவர்ந்தது. கணவர் பெயர் ரணசிங்கம். தனி நபருக்கு பிரச்சனை ஏற்படும்போது அரசாங்கம் என்ன செய்யும் அப்படிங்கிறத அழகாக காட்டின படம் தான் கணவர் பெயர் ரணசிங்கம். வெளிநாட்டுக்கு வேலைக்கு போன இடத்துல விஜய் சேதுபதி இறந்துடுறாரு. அவருடைய உடலை இந்தியாவுக்கு கொண்டு வர அவருடைய மனைவி அப்படிங்கிறத ஐஸ்வர்யா ராஜேஷ் நிரூபிக்க வேண்டியதாக இருந்துச்சு. படத்தை பார்த்த எல்லாருமே ஐஸ்வர்யா ராஜேஷுடைய நடிப்பை ரொம்பவுமே பாராட்டியிருந்தாங்க. சூரரை போற்று சுதா கொங்காரா இயக்கத்தில் சூர்யா நடித்த சூரரை போற்று படம் ரசிகர்களுக்கு ரொம்பவுமே பிடிச்சிருச்சு. படத்தை சூர்யா தான் தன்னுடைய தோளில் தாங்கியிருந்தார், மாறாவாகவே வாழ்ந்திருந்தார் அப்படின்னு விமர்சனங்கள் பலவும் வந்துச்சு. அபர்ணா பாலமுரளியை பார்த்த 90s கிட்ஸ்கள் நமக்கு இப்படி ஒரு மனைவி கிடைக்க மாட்டாங்களான்னு ஏங்குனாங்க. சூர்யாவுடைய அம்மாவாக நடித்த ஊர்வசியையும் ரசிகர்கள் பாராட்டியிருந்தாங்க. மூக்குத்தி அம்மன் ஆர்ஜே பாலாஜி இயக்கத்தில் நயன்தாரா அம்மனாக நடித்த மூக்குத்தி அம்மன் படம் சூப்பர் ஹிட்டுன்னு தான் சொல்லணும். மூக்குத்தி அம்மனுடைய துணையோட பாலாஜி ஒரு சாமியாரை எக்ஸ்போஸ் செஞ்ச விதம் ரசிகர்களை ரொம்பவுமே கவர்ந்துருச்சு. படத்தில் நடித்த எல்லாருமே தங்கள் கதாபாத்திரத்தை உணர்ந்து நடிச்சிருந்தாங்க. அந்தகாரம் விக்னராஜன் இயக்கத்தில் அர்ஜுன் தாஸ், வினோத் கிஷன், குமார் நடராஜன், பூஜா ராமச்சந்திரன் நடித்த அந்தகாரம் படம் ஓடிடியில் ரிலீஸ் ஆச்சு. டெலிஃபோனில் கேட்குற குரலால் பாதிக்கப்பட்டு மனநல மருத்துவருடைய உதவியை நாடும் இளைஞரை சுற்றியே கதை நகரும். நாலு பேரை மையமாக வச்சு எல்லாத்தையுமே இருந்த இடத்த விட்டு எந்திரிச்சு போகாமல் பார்த்துக்கிட்டாரு இயக்குனர்.